ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்க்கலாம் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன்னா பின்னாடி வரப்போகிற எல்லா இடங்கள்லையுமே இந்த பாயிண்ட் மாஸ் எல்லா ஆப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக தான் கன்சிடர் பண்ணிப்பீங்க அப்போ முதல்ல பாயிண்ட் மாஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும் அப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு டெஃபினைட் மாஸ் இருக்குது சரியா அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை பற்றி தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம் ஓகேவா இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட மாசுங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது இல்லை அது அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே பரவிருக்கு அந்த மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட மாஸ் எல்லாமே அதோட சென்டரில் கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கிறதா அதோட ஒட்டு மொத்த மாசும் ஒரு புள்ளியில் குமிஞ்சு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்படி தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உண்மையிலேயே ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் ஒரு பாயிண்டில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்குமா அப்படின்னா கிடையாது ப்ராக்டிக்கலாக இது பாயின் மாசுன்னு ஒன்றும் இல்லவே இல்லை ஆனால் இப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்மளோட கேல்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓகேவா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயின் மாசுங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அப்போ பாயின் மாசுன்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன பாயிண்ட் மாசுக்கு சைஸோ ஷேப்போ கிடையாது ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டு ஓகேவா அப்போ அதுக்கு ஒரு லென்த்து ஏரியா இது மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறதுனால நம்ம எல்லா ஆப்ஜெக்டையும் பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கும் போது நம்மளால் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண முடியும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட சைஸ் அண்ட் ஷேப்பை அதில் நம்ம என்ன பண்ண தேவையில்லை கொண்டு வர தேவையில்லை ஜெனரலாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேவா அப்போ பாயிண்ட் மாஸ் அப்படிங்குன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுக்கு என்ன மட்டும்தான் இருக்குது மாஸ் மட்டும்தான் இருக்குது அதுக்கு சைஸோ ஷேப்போ கிடையாது ஸோ அதை எப்படி சொல்லலாம் அதுக்கு நோ டைமென்ஷன் ஓகேவா அதுக்கு என்ன கிடையாது டைமென்ஷன் கிடையாது சரியா அப்போ அதுக்கு வெறும் மாஸ் மட்டும்தான் இருக்குது அந்த மாஸ் ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிறத எடுத்துக்கலாம் சரி அப்போ ப்ராக்டிக்கலாக இப்படி ஒன்று கிடையாது இப்படி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும் அவ்வளவுதான் சரியா அப்போ இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் படிக்க போகிற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்ட் மாஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படி நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம புக்கில் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில் இருக்கிற அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்பொழுது அப்போ எர்த்தோட மாதம் சன்னோட மாதம் ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகியிருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இதுதான் சன் இது என்னது எர்த்து இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டு கடையில் இருக்கிற அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ இதோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு இல்லை சார் அப்போ இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது கேல்குலேஷனில் தப்பு வராதா அப்படின்னா வராது ஏன் அப்படின்னா ஏன்னா இது ரெண்டத்தோட அந்த சைஸை விட அதாவது அதோட ரேடியஸ் அல்லது டயாமீட்டரை விட எர்த்துக்கும் சண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த தூரம் ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா அப்போ அந்த தூரத்தோடு கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டத்தோட ரேடியஸும் ஒரு நெக்லிஜிபிள் ரேடியஸ் தான் ஸோ இப்படி எடுத்துக்கிறதுனால இதில் என்ன இல்லை எந்த தப்பும் வராது ஓகேவா இப்போ இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிறத ஒரு பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கிட்டு அது மூவ் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கேயும் இந்த ஆப்ஜெக்டோட ரேடியஸோட கம்பேர் பண்ணும் பொழுது இது மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ரேடியஸோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறப்ப இதை பாயிண்ட் மாதம் ட்ரீட் பண்ணுறதுனால நம்மளோட கால்குலேஷனில் பெருசாக எந்த மாற்றமும் வரப்போறதில்ல ஓகேவா இது மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக அதோடய சைஸ் அண்ட் ஷேப் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம் அதோட ஒட்டு மொத்த மாதம் அப்போ இது மாதிரி ரெகுலர் ஷேப் இருக்கிறது மட்டும் இல்லை இர்ரெகுலர் ஷேப் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட மாதம் என்ன பண்ணலாம் ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது ஒரு ஜெனரலான ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர முடியும் சரியா அப்போ அந்த கான்செப்டை ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியும் எல்லா அந்த எல்லாமே எல்லா ஆப்ஜெக்டோட மாதும் ஒரு பாயிண்டில் கான்சென்ட்ரேட் ஆகிறதா எடுத்துக்கிட்டா சரியா அப்போ இது நம்ம கேல்குலேஷனை அல்லது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஈஸியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பாயிண்ட் மாசுங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா தேங்க் யூ